இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் ஜோஹர் மாநில பள்ளிகளில் இன பாகுபாடு இனியும் கூடாது. துங்கு மகௌதா ஜோஹர் எச்சரிக்கை. ஜோஹர் மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் இன பாகுபாடு மற்றும் இனம் தொடர்பான நிபந்தனைகள் விதிப்பு இனியும் நிகழக்கூடாது என்று துங்கு மகௌதா ஜோஹர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் இன்று நினைவுறுத்தியுள்ளார். இன பாகுபாடு என்பது அனைத்து ஜோஹர் மக்களும் ஒரே அடையாளத்தின் கீழ் கொண்டு வருவதற்கு, இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை விதைக்கும் பங்சா ஜோஹர் கொள்கைக்கு முரணானதாகும் என்று ஜோஹர் பட்டத்து இளவரசரான துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அறிவுறுத்தினார். பள்ளி புறப்பாட நடவடிக்கை விளையாட்டுப் போட்டிகளில் இன ரீதியாக மாணவர்களை சேர்க்கும் அணுகுமுறையை கடைபிடித்த ஜோஹர் பத்துபஹட் டத்தோ பந்தாரா லுவார் இடைநிலைப் பள்ளியின் தலைமையாசிரியரின் போக்கை கண்டித்து சம்பந்தப்பட்ட பள்ளி பொறுப்பாளர்களுடன் இன்று திங்கட்கிழமை சந்திப்பு நடத்திய துங்கு இஸ்மாயில் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இன்று காலையில் துங்கு இஸ்மாயிலுடன் நடைபெற்ற இச்சந்திப்பில் பத்துபஹட் டத்தோ பந்தாரா லுவார் இடைநிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் அப்துல் ரசாக் ஹமீத், பத்துபஹாட் மாவட்ட கல்வி அதிகாரி இஸ்மாயில் அபு, ஜோஹர் மாநில கல்வி இலாக்காவின் இடைக்கால இயக்குநர் சஹிலோன் அப்துல் ரஹாலிம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பள்ளிகள் என்பது ஜோஹர் மாநில மக்களிடையே ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் விதைப்பதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை இன ரீதியாக பிளவுபடுத்துவதாக இருக்கக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட பள்ளி பொறுப்பாளர்களை தாம் எச்சரித்துள்ளதாக இன்று தமது முகநூலில் துங்கு இஸ்மாயில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமது செயலுக்காக பத்துபாக டத்தோ பந்தாரா லுவார் இடைநிலைப் பள்ளியின் தலைமையாசிரியர் அப்துல் ரசாக் ஹமீத் பகிரங்க மன்னிப்பு கோரினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற 15வது பொது தேர்தலில் பர்மதாங் பாவோ நாடாளுமன்ற தொகுதியில் தாம் மீண்டும் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து பி கே ஆர் கட்சியின் தலைமைத்துவத்திடமே விட்டுவிடுவதாக டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் புதல்வி நூருல் இசா அன்வார் இன்று தெரிவித்துள்ளார். வரும் பொது தேர்தலில் பரிகாத்தா நேஷனல் மற்றும் தேசிய முன்னணியை எதிர்கொள்வதற்கு பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நூருல் இசா தமது பெற்றோரின் பாரம்பரிய தொகுதியான பர்மதாங் பாவோவில் மீண்டும் போட்டியிடுவது குறித்து இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றார். பி கே ஆர் கட்சியின் முன்னாள் உதவி தலைவரான நூருல் இசா கடந்த பொது தேர்தலில் பர்மதாங் தொகுதியில் 15,668 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு மை சுஜாத்ரா செயலியின் மூலம் தனித்தனியாக தங்களை பதிவு செய்து கொண்டுள்ள கணவன், மனைவி ஒரே நேரத்தில் அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். கொரோனா தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தங்களை பதிவு செய்து கொண்ட கணவன், மனைவி ஆகியோருக்கு தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு வெவ்வேறு தேதி குறிக்கப்பட்டிருக்கலாம். அவ்வாறு இருக்குமானால் தடுப்பூசி மையத்திற்கு இருவரும் ஒரே நேரத்தில் சென்று தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு மீண்டும் ஒரு தேதி கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்று கரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். பர்காசா கட்சியின் தலைவர் இப்ராஹிம் அலிக்கு எதிராக முன்னாள் பிரதமர் துறை அமைச்சர் பொன் வேதமூர்த்தி தொடுத்துள்ள வழக்கு விசாரணையை நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்த்துக் கொள்வதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலிக்கும் வேதமூர்த்திக்கும் இடையிலான சர்ச்சையை நீதிமன்றம் விசாரணையின்றி மத்தியஸ்தம் மூலம் தீர்த்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வி கண்டதைத் தொடர்ந்து இவ்வழக்கு மீதான விசாரணை வரும் செப்டம்பர் 23 நீதித்துறை ஆணையர் டத்துஸ்ரீ லத்தீஃபா முகமது தாஹர் முன்னிலையில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்ராஹிம் அலி தமக்கு எதிராக அவதூறு தன்மையில் உரை நிகழ்த்தியதாக கூறி அந்த மதவாத கட்சியின் தலைவருக்கு எதிராக இழப்பீடு கோரி ஹிண்ட்ராஃபின் தலைவருமான வேதமூர்த்தி அவதூறு வழக்கை தொடுத்துள்ளார். கொரோனா தொற்று நெருக்கடியை கையாளுவதில் அண்டை நாடுகள் கையாண்டு வருகின்ற ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை கற்றுக்கொள்வதில் மலேசியா அகம்பாவத்துடன் நடந்து கொள்ளக்கூடாது என்று பொருளாதார நிபுணர் பேராசிரியர் ஜோமோ குவாமி சுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். மேற்கத்திய நாடுகளின் அணுகுமுறையை பின்பற்றுவதில்தான் மதிப்பும் மரியாதையும் உள்ளது என்ற மனப்பான்மையை மலேசியா கொண்டிருக்கக்கூடாது. மாறாக அண்டை நாடுகள் ஏழைகளாக இருப்பினும் அவற்றின் அணுகுமுறைகள் கொரோனாவை கையாளுவதில் வெற்றியை தந்துள்ளன என்ற உளப்பூர்வமான உண்மையை மலேசியா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜோமோ குவாமி சுந்தரம் கேட்டுக்கொண்டுள்ளார். மற்ற நாடுகளின் அனுபவங்களை, குறிப்பாக 3 நாடுகளின் ஆக்கப்பூர்வமான செயல்திறனை கற்றுக்கொள்வதில் சற்று சிறன் தாழ்த்துவது தவறு இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் என்று ஜோமோ குவாமி சுந்தரம் வலியுறுத்தியுள்ளார்.
வேக கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படும் கார் ஒன்று சாலையை விட்டு விலகி அங்காடி கடை மீது பாய்ந்ததில் பலகார வியாபாரியான ஒரு மாதுவும் அவரின் இரு பிள்ளைகளும் காயம் அடைந்தனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 5:15 மணி அளவில் மலாக்கா ஜலான் லிம்புகானில் நிகழ்ந்தது. இதில் 57 வயதான நோர் அசிசா ஜனால், அவரின் இரு பிள்ளைகளான 13 வயது மகன் முகமது அலிப் ஹசிமி ஷம்சுடின் மற்றும் 15 வயது மகள் நூருல் அயு உமைரா ஆகியோர் காயம் அடைந்ததாக மலாக்கா மாநில சாலை போக்குவரத்து போலீஸ் தலைவர் ஹசன் பஸ்ரி யஹ்யா தெரிவித்துள்ளார். 47 வயது நபர் பண்டார் மலாக்காவிலிருந்து நிசான் சென்ட்ரா காரில் வந்து கொண்டிருந்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து ரமலான் மாத அங்காடி கடை வரிசையில் மோதியதாக நம்பப்படுகிறது. சம்பந்தப்பட்ட நபர் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதால் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹசன் பஸ்ரி யஹ்யா குறிப்பிட்டார். ஜோஹர் மாநில பள்ளிகளில் மாணவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச் செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அயூப் கான் மைதீன் பிச்சை தெரிவித்தார். போதைப்பொருள் மற்றும் இதர குற்றவியல் குறியீடு இல்லாத செயல்களுடன் ஒப்பிடுகையில் குற்றவியல் குறியீடு தொடர்புடைய குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக இன்று ஜோஹர் பார்வில் நடத்திய செய்தியாளர்கள் கூட்டத்தில் அயூப் கான் இதனை குறிப்பிட்டார். கார் திருட்டு, அடிதடி சண்டைகள், வீடு புகுந்து கொள்ளையடித்தல் மற்றும் பாலியல் பலாத்காரம் போன்ற மாணவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றச் செயல்கள் அதிகரித்திருப்பதாக அயூப் கான் தெரிவித்துள்ளார். சுமார் 12,000 பேர் பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருளை தம் வசம் வைத்திருந்ததாக நம்பப்படும் 22 வயது மலேசியர் ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை சிங்கப்பூரில் கைது செய்யப்பட்டுள்ளார். 23 லட்சம் சிங்கப்பூர் டாலர் அல்லது 71 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப் பொருளுடன் அந்த மலேசியர் பிடிபட்டதாக சிங்கப்பூரின் போதைப்பொருள் துடைத்துழிப்பு மையமான CNB இன்று அறிவித்துள்ளது. சிங்கப்பூரில் அந்த நபர் தங்கியிருந்த வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 40 கிலோ எடை கொண்ட போதைப்பொருள் மற்றும் பரவசமூட்டும் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டதாக CNB கூறுகிறது. ஜோஹர் மாநிலத்தில் இரு இடங்களில் MCO உத்தரவு அமல்படுத்தப்படவிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் அறிவித்துள்ளார். ஜோஹர் மர்சிங்கில் அண்டாவ் மற்றும் திரியாங் முக்கிமிற்கு உட்பட்ட பகுதிகளில் பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான MCO நாளை April 20 தொடங்கி May 3 வரை அமல்படுத்தப்படுவதாக அமைச்சர் விளக்கினார். கொரோனா சம்பவங்களின் அதிகரிப்பை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பேரில் அவ்வாறு பகுதிகளிலும் MCO அமல்படுத்தப்படுவதாக இஸ்மாயில் சப்ரியாக்கோ தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை இன்று 1,078 பதிவாகியுள்ள வேளையில் 8 மரண சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கொரோனா சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 3,77,132 உயர்ந்துள்ளதாக அது குறிப்பிட்டுள்ளது. புதிய சம்பவங்களில் சரவாக்கில் 589, சிலாங்கூரில் 457, கிளந்தானில் 290, குவாலலம்பூரில் 153, சபாவில் 125, ஜோஹரில் 115, பினாங்கிலும் நகரி சம்பிலானிலும் தலா 91 பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் தாம்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர்மாஸ் ஆயுர்வேத நிறுவனத்தின் பாரம்பரிய மிக்க ஆயுர்வேத தயாரிப்பு தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வு. பொடுகு தொல்லை, அரிப்பு, அலர்ச்சி நீங்க நீளமான அடர்த்தியான பளபளப்பான கூந்தலை பெற இன்றே வாங்கிடுங்கள் மாஸ்கர் ஆலோவேரா அண்ட் பூங்காரையா ஹேர் மாஸ்க். தொடர்புக்கு கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். நாட்டின் முதன்மையான நுழைவாயிலாக 33 காலம் பெரும் பங்களிப்பை வழங்கிய சுபாங் அனைத்துலக விமான நிலையம் விண்வெளி மையமாக உருமாற்றம் காணவிருக்கிறது. சுபாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையமாக பெயர் மாற்றம் கண்ட சுபாங் விமான நிலையத்தை ஏசிய பசிபிக் பிராந்தியத்தின் பிரதான விண்வெளி மையமாக அடுத்த 5 மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பர்ஹாத் மேம்படுத்தவிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சுபாங் குவாலலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் திறக்கப்படுவதற்கு முன்னதாக சுபாங் அனைத்துலக விமான நிலையம் கடந்த 1965 முதல் 1998 வரை நாட்டின் முன்னணி விமான நிலையமாக செயல்பட்டது. அடுத்த 5 சுபாங் விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் உருமாற்று மேம்பாடானது பிரமிக்கத்தக வகையில் அமையும் என்று விண்வெளித்துறையில் பரந்த அனுபவத்தை கொண்ட KLIA ஏரோபோலிஸ் சென்றிரான் பர்ஹாட் நிறுவனத்தின் தலைவர் ரன்டேல் சிங் இன்று அறிவித்துள்ளார்.
கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கும் மலேசியாவிற்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான எல்லைகள் அடுத்த 2 மாதங்களில் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற ஜூன் மாதத்திற்கு எல்லைகள் திறக்கப்படுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஜோஹோர் மந்திரி பசார் டத்தோ ஹாஸ்னி முகமத் இன்று தெரிவித்துள்ளார். அடுத்த 2 மாதங்களில் எல்லைகள் திறக்கப்படுமானால் இரு நாட்டு மக்களும் எத்தகைய SOP நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கான வியூக முறைகள் தற்போது வகுக்கப்பட்டு வருவதாக மந்திரி பசார் குறிப்பிட்டார். சிங்கப்பூருடனான ஜோஹோர் எல்லைகள் ஜூன் மாதத்தில் திறக்கப்பட வேண்டும் என்பதில் மாநில அரசாங்கம் உறுதியாக இருந்து வருவதாக ஹாஸ்னி முகமத் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வருவதாக இருந்த இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனின் வருகை கொரோனா அச்சுறுத்தலால் ரத்து செய்யப்பட்டது. இத்தகவலை இங்கிலாந்து பிரதமரின் அலுவலகமான டவுனிங் ஸ்ட்ரீட் கூறியது. இதுகுறித்து கூட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய இங்கிலாந்து அரசுகள், இந்தியாவில் மிகவும் மோசமாக பரவி வரும் கொரோனா தொற்றால் இங்கிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வர முடியாத நிலையில் இருக்கிறார் என்றும் கூறின. கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்தவுடன் மீண்டும் இதை பற்றி சிந்திக்கலாம் என இங்கிலாந்து பிரதமர் அலுவலகம் கூறியது. இந்த 1 மாத காலத்தில் மட்டும் இந்தியாவில் கொரோனா தொற்றின் 2வது அலையால் 1 நாளைக்கு 1 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த லன்சட் கோவிட் ஆணையம் கடந்த ஞாயிறன்று மட்டும் 2,70,000 கொரோனா தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக கூறியது. இதில் 1,600 உயிர் இழப்புகள் ஏற்பட்டன. இந்தியாவின் சுகாதார நிலை இன்று மிகவும் அவசர நிலையில் உள்ளதாக கூறிய அது, சமூக இயக்கங்கள் கொரோனா தொற்றால் ஏற்படும் சம்பவங்களையும் மரணங்களையும் பகிர்ந்து வருவதால் மக்களுக்கு கொரோனா பற்றிய பதற்றம் அதிகரித்துள்ளது எனவும் கூறியது. மேலும் இந்தியாவின் பல பகுதிகளில் மருத்துவ வசதிகள் குறைவு, கொரோனா தடுப்பூசிகள் பற்றாக்குறை, மருத்துவமனைகளில் படுக்கையின்றி மக்கள் படும் அவதி, மருத்துவ வாகன பற்றாக்குறைகளால் நோயாளிகள் உயிர் இழக்கும் அபாயம் போன்றவையும் மக்களை பீதியில் ஆழ்த்தியுள்ளதாக அந்த ஆணையம் மேலும் கூறியது. நாட்டில் கொரோனாவின் தாக்கம் மிக மோசமாக பரவி வரும் நிலையில் பொருளாதாரம் வீழ்ச்சி காணுமோ என்ற அச்சமும் இருந்து வருகின்றது. இந்நிலையில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பானது முந்தைய அமர்வின் முடிவு விலையான 0.7% வீழ்ச்சி கண்டு 74.89 ரூபாயாக வீழ்ச்சி கண்டது. தற்போது நாட்டில் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்கு நடவடிக்கைகளால் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு வரும் வேளையில் இது பொருளாதார வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 2,75,196 புதிய கொரோனா சம்பவங்கள் பதிவாகி 1,620 இறப்புகள் நிகழ்ந்துள்ளன. குறிப்பாக மகாராஷ்டிராவில் 68,631 சம்பவங்களும், உத்தரப்பிரதேசத்தில் 30,566 சம்பவங்களும், டெல்லியில் 25,462 புதிய சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. பொருளாதாரம் வீழ்ச்சியினை சந்திக்கலாம் என்ற நிலையால் மதிப்பீட்டு நிறுவனங்கள் மீண்டும் GDP விகிதத்தினை குறைக்க ஆரம்பித்துள்ளன. இதில் முன்னணி மதிப்பீட்டு நிறுவனங்கள் பல தங்கள் GDP விகிதத்தினை 10% மேல் குறைத்துள்ளன. மேலும் ஆய்வு நிறுவனமான நொமுரா நடப்பு நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்தான கணிப்புகளை 13.5%-12.6% குறைத்துள்ளது. இதே JP மார்க்கன் GDP விகிதத்தினை 11%, UPS 10%, இது முன்னர் 11.5% கணித்திருந்தது. இதே சிட்டியின் கணிப்பு 12% குறைத்துள்ளது. உலக கார்பந்து சங்கமான ஃபீஃபா, ஐரோப்பிய கார்பந்து சங்கங்கள் போன்றவற்றின் எதிர்ப்பையும் மீறி 12 ஐரோப்பிய முன்னணி கார்பந்து அணிகள் யூரோ சூப்பர் கார்பந்து லீக்கை தொடங்கின. பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையில் இருந்த இந்த திட்டம் நேற்றிரவு நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அதன் தலைவரும் ரியல் மேட்ரிட் அணியின் தலைவருமான ஃப்ளோரென்டினோ பெரேஸ் அறிவித்தார். இது ஐரோப்பாவின் கார்பந்து தரத்தையும் போட்டி மனப்பான்மையையும் கொன்றுவிடும் என வர்ணித்த ஐரோப்பிய கார்பந்து சங்கம், இந்த போட்டியில் பங்கெடுக்கும் அணிகள் அனைத்தும் ஐரோப்பிய லீக் மற்றும் ஐரோப்பிய வெற்றியாளர் கிண்ண போட்டிகளிலிருந்து நீக்கப்படும் என அதிரடி அறிவிப்பு வெளியிட்டது. ஃபீஃபா ஒருபடி மேலே சென்று இதில் பங்கேற்கும் விளையாட்டாளர்கள் இனி உலகக்கண்ட போட்டிகளில் விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் எனவும் எச்சரிக்கை விடுத்தது. இந்த ஐரோப்பிய சூப்பர் லீக் போட்டியில் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் யுனைடெட், மான்செஸ்டர் சிட்டி, லிவர்பூல், ஆர்சனல், டோட்டன்ஹாம், செல்சி, ஸ்பெயினின் ரியல் மேட்ரிட், பார்சலோனா, அத்லட்டிகோ மேட்ரிட், இத்தாலியின் ஏசி மிலான், இன்டர் மிலான், ஜுவென்டஸ் போன்ற குழுக்களுடன் ஜெர்மனியின் பயர்ன் முனிக் மற்றும் RB லைப்சிக் அணிகளும் இணைகின்றன.
இந்த லீக்கிற்கு ஐரோப்பிய கார்பந்து சங்கங்களும் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்களும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் முன்னாள் அனைத்துலக ஆட்டக்காரர்கள் பலரும் இந்த பரிந்துரையை கடுமையாக சாடியுள்ளனர். இந்நிலையில் இந்த சூப்பர் லீக்கின் முன்னணி குழுக்களான 12 குழுக்களும் அதிகாரப்பூர்வமாக ஐரோப்பிய கார்பந்து சங்கத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டாக்டர் ஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.